அருமை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்ன். இன்னைக்கு ஒரு அழகான இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஒரு அழகான அருமையான சாலை வசதி அமைந்த ஒரு அழகான மலையும் காடுகளுமாக நிறைந்திருக்கும் ஒரு இடம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் ஃபஸ்ட் டைம் டு மை சேனல், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் மலைகள், இருபுறம் காடுகள், தலைக்கு உயர்ந்து வானுயர வளர்ந்த மரங்களை கண்டு ரசிக்கப் போகிறோம். உயர்ந்த மலை, அதிலே அடர்ந்த காடுகள், மலைப்பகுதி கண்களுக்கு இதமாகவும் பசுமை நிறைந்த காடுகளும் காடுகளை தொடர்ந்த மலைகளும் நம் மனதை மிகவும் உற்சாகப்படுத்துகின்றன. மலைவாசம் நம் மனை சுமைகளை குறைப்பது போன்று இறக்கி வைத்து நம்மை ஒரு அமைதியாக்க ஒரு அருமையான இடம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை குளுமையான அந்த மலையிலே அருமையான சில அழகான இடங்கள், பறவைகள், மயில்கள், யானைகளும் காற்று பண்டிகளும் நமக்கு கண்களுக்கு புலப்படுகின்றன. இங்கே நம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்ந்த தியானம் மேற்கொள்வதற்கு ஒரு ஆனந்தமான ஒரு ஆற்றலை பெறுவதற்கு ஏற்றதாகவும் அந்த சூழல் இங்கே அமைந்து காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான காடும் காடும் மலையும் மலையும் கர்நாடக மாநிலத்திலே வந்து சேர்க்கிறது. நமக்கு இந்த பாதையானது சேலம் சிவராத்திரி, நவராத்திரி, தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் மற்றும் அதனைத் தொடர்ந்து அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெறும். காடுகள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் தீராத நோய்களிலிருந்து விடுபடவும் சென்று முடிகிறது. மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், குறிப்பாக மைசூரு, பெங்களூரு, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் நடையாக நடந்து இந்த கோயிலை வந்து அடைவார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் குழுக்களாகவும் தனித்தனியாகவும் நடந்தே இந்த கோயிலுக்கு வருவதை இந்த சாலையில் பார்க்க முடிகிறது. இதோ இங்கே பார்க்கிறீர்களே, இவர்களெல்லாம் மைசூர் பகுதிகளிலிருந்து நடந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கால்கள் வழி தெரியாமல் இவர்கள் நடந்தே மாதேஸ்வரா 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 என்று மாதேஸ்வரனை கூப்பிட்டு கொண்டே இந்த ஆலயத்திற்காக நடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. இவர்கள் செல்லும் போதும் வழியெங்கிலும் இவர்கள் பாதங்கள் வழி அறியாது செல்கிறார்கள். அதேபோன்று இவர்கள் செல்லும் போது இருபுறமும் அருமையான இயற்கை காட்சிகளை கண்டுகொண்டே
கண்களுக்கு குளுமையாகவும் இதமாகவும் செல்வதனால் அவர்கள் எவ்விதமான கஷ்டங்களையும் உணர்வதில்லை. அதேபோன்று மூச்சு நாளங்களில் இயற்கையான சுவாச காற்றுகளையும் எடுத்து செல்வதனால் அவர்களுக்கு இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாகவும் இந்த மக்கள் நம்புகிறார்கள். இவர்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதசாரிகளாகவே நடந்து செல்கிறார்கள், நடந்தே செல்கிறார்கள். சிலர் கால்களில் எந்தவித காலணிகளும் அணியாமலும் செல்கிறார்கள். செல்லும் வழியெங்கிலும் இவர்கள் கூட்டம் கூட்டமாக இறைவனை மாதேஸ்வரனை கூப்பிட்டு கொண்டே செல்கிறார்கள். வழியிலே இரவு பகல் பாராது இவர்கள் செல்லும் வழியெல்லாம் பாதையாகிறது. சிலர் சாலைகளிலே நடக்கிறார்கள், சிலர்கள் காட்டு வழியிலே நடந்து நடந்த வழியெல்லாம் பாதையாக்கி செல்கிறார்கள். பல்வேறு பெங்களூரிலிருந்து வருபவர்கள் நீண்ட காட்டு பகுதிகளிலே வருவதனால் அவர்கள் வந்த பகுதியெல்லாம் இன்று பாதையாகி மாறியிருக்கிறது. அவர்கள் சிலர் காவேரி ஆற்றையும் குறுக்காக கடந்து இங்கே மாதேஸ்வரன் மலையை வந்தடைகிறார்கள். இந்த அழகான பகுதி, இந்த அழகான காடுகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பார்க்கும் இந்த காடுகள் மிகவும் நீண்ட நெடிய தூரத்தை கொண்டிருக்கிறது. நாம் சென்றாலே மிகவும் குளுமையாகவும் இயற்கையாகவும் நம்மால் உணர முடியும். நம்முள் இருக்கும் பல்வேறு சுவாச பிரச்சனைகள் இங்கே சீர்படுவதாகவும் மக்கள் நம்புகிறார்கள். நான் எப்படியும் எனது குடும்பத்தாரோடு வருடத்தில் 2-3 முறை இந்த பாதை வழியாக சென்று வருவது எனக்கு மனதிற்கும் எனது நான் இளமையாக உணர்கிறேன். இந்த மாதேஸ்வரன் மலைக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்கு முக்கிய காரணம் மைசூர் மன்னராக இருந்த ஜெய் சாம்ராஜ உடையார் பகதூர் சுவாமிகள் மாதேஸ்வரன் மீது கொண்ட அளவற்ற பக்தியின் காரணமாக இந்த மலையில் வந்து செல்லும் பக்தர்கள் தங்குவதற்கு இருப்பிட வசதிகளை செய்து கொடுத்துள்ளார். பல ஏக்கர் புன்செய் நிலங்களையும் விலை மதிப்பில்லாத அளவுக்கு தங்கம் வெள்ளி வைர நகைகளையும் நிபந்தனமாக கொடுத்துள்ளார். இவருக்கு பிறகு ஜீன்சே கவுடா என்ற குருபர் இனத்து மலைவாழ் பக்தர் இக்கோயிலை மேலும் சீரமைத்து அற்புதமாக்கியுள்ளார். இங்குள்ள மாதேஸ்வரன் கோவிலில் ஏறக்குறைய 14 நூற்றாண்டுகளுக்கான காலவெட்டுக்கள் கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. அங்கே மாதேஸ்வரன் என்ற ஒரு சிறுவன் பரமேஸ்வரனின் அருளால் அந்த ஈஸ்வரனுக்கு பணிவிடை செய்யும் பொருட்டு வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக மக்கள் நம்புகிறார்கள். வானத்திலிருந்து தோன்றிய அந்த சிறுவன் சித்தனஞ்ச தேசிகர் என்ற சித்த புருஷர் தனது சுத்தூர் மடா சிம்மானசனமான மடத்தில் பணியாற்ற தனது சீடனாக அவரை ஏற்றுக்கொண்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த சீடனுக்கு சிவசக்தியின் அருட்கடாச்சத்தை பல வகையிலும் கற்றுக் கொடுத்து அந்த ஈசனின் அருளால் அவனுக்கு வாரி வழங்கி அந்த சிறுவனை ஒரு சிவபக்தனாக வளர்த்தெடுத்தார். அந்த சிறுவனிடம் அவ்வப்போது அதிசயத்தக்க சில மாற்றங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தன. அதை அந்த மக்களும் அந்த குருவும் அவ்வப்போது கண்டுள்ளனர். அவன் சில அற்புதங்களை அவ்வப்போது அந்த மடத்திலே ஈசனின் அருளால் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். ஒரு சமயம் பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய மலர்களை பறித்து வருமாறு அந்த சிறுவனை அந்த குரு அவனை வனப்பகுதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சித்தனந்த தேசிகர் குருவின் கட்டளைப்படி இதர சீடர்கள் பூ பறித்து வந்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த சிறுவனை மிக அதிக நேரமாகியும் அவனை காணவில்லை. அவன் எங்கே அதிக நேரமாகியும் காணாதனால் சீடர்களை கேட்டிருக்கிறார் குரு. அவன் தங்களை விட்டு பிரிந்து தனியாக சென்று மலர்களை பறித்து கொண்டிருப்பதாக அவர்கள் கூறினார்கள். சற்று நேரத்தில் எல்லாம் அந்த சிறுவன் காட்டுப்புலி ஒன்றின் மீது அமர்ந்து கொண்டு பூக்களுக்கு பதில் தேள் பூரான் பாம்பு அரணை போன்ற விஷப்பூச்சிகளை பூக்கூடையில் நிரப்பி கொண்டு வந்து கொண்டிருந்தான். புலி மீது அமர்ந்திருக்கும் அவனை கண்டு குருவே பயந்து போய் செய்வதறியாது திகைத்து நின்றார். சிரித்து கொண்டே அந்த சிறுவன் புலியின் மீதிருந்து இறங்கி புலியின் தாடையை தடவினான். அந்த நொடி புலி மாயமாய் மறைந்து விட்டது. பூக்கூடையில் இருந்த விஷப்பூச்சிகளை குருவினிடம் காட்டிவிட்டு அங்கிருந்த குளத்து நீரில் போட்டு எடுத்தான். அவையெல்லாம் மனமிக்க மங்களகரமான மலர்களாக மாறி நின்றன. அந்த மலர்களை கொண்டு வந்து குருவின் முன் கொட்டினான்.
இந்த செயல்களை கண்ட குரு மிகவும் ஆச்சரியப்பட்டு உயர்ந்து போய் செய்வதறியாது நின்றார். இது அந்த சிறுவனின் செயலல்ல, சிவபெருமானே என்று சிவபெருமானை போற்றி துதித்தார் அந்த குரு. இந்த ஆலயத்திலே பல்வேறு அற்புதங்கள் நடந்ததாக மக்கள் நம்புகிறார்கள். ஒரு சமயம் ஒருவர் தீராத நோயை பெற்றுக்கொண்ட அவர் தன்னை பாடாய்படுத்துகிறது என்று நம்பி வெறுங்கையில் விபூதியை வரவழைத்த மாதேஸ்வரன் அந்த விபூதியை அந்த நோயாளி உடல் முழுவதும் பூசினான். அவன் நோய் தீர்ந்து குணமடைந்தான். இப்படியெல்லாம் செய்து அந்த மலைவாழ் மக்களிடமும் மற்ற ஊர் மக்களிடமும் பேரும் புகழும் பெற்றான். நன்கு முதிர்ச்சியடைந்த மாதேஸ்வரனை மீண்டும் மாதேஸ்வரன் மலையிலே இருந்து பழைய குருவிடமே அனுப்பி வைத்தார் ஆதிகணேச குரு. மீண்டும் மாதேஸ்வரன் மலைக்கு வந்த மாதேஸ்வரனின் பாதம் பட்டதும் அங்கே இருந்த சிறு குரு குன்றுகள் எல்லாம் சம நிலங்களாகி போயின. காய்ந்து போயிருந்த பூச்செடிகள் எல்லாம் துளிவிட்டு பூத்து குலுங்கின. மரங்கள் பசுமை போர்த்து கொண்டு கண்களை குளிர்ச்சியடை செய்தன. அங்கே தெய்வீக மனம் கமழ்ந்து வீச தொடங்கியது. குளுமையான அந்த பச்சை புல்தரையில் அமர்ந்து ஈஸ்வர தியானத்தில் ஆழ்ந்தான் அந்த மகேஸ்வரன். இப்படி தினமும் ஆழ்நிலையில் தியானத்தில் 12 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு கட்டத்தில் அவன் அப்படியே ஒரு கல்லிங்க வடிவமாக உருமாறிவிட்டான். மாதேஸ்வரன் மறைந்து போய் மாதேஸ்வர லிங்கமானான் அவன். இந்த கோயில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் கொள்ளேகல் தாலுக்காவில் மலை மீது 300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. பெங்களூரிலிருந்து 210 கிலோமீட்டர் தூரத்திலும் மைசூரிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் கொள்ளேகலிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள தமிழ்நாட்டிலிருந்து சேலம் மேட்டூரணை கொளத்தூர் வழியாக 4 மணி நேர பயண தூரத்தில் இந்த ஆலயத்தை அடையலாம். டியர் வியூவர்ஸ், உங்களுக்கு எப்போதாவது மைசூர் செல்ல வேண்டிய ஒரு அலுவல் இருந்தால், வேலை இருந்தால், கண்டிப்பாக இருசக்கர வாகனத்திலோ காரிலோ ஒரு முறை சேலத்திலிருந்து மைசூர் சென்று பாருங்கள். அல்லது மைசூரிலிருந்து சேலம் வர தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை 2-வீலரிலோ அல்லது காரிலோ சென்று பாருங்கள். அழகான பசுமை போர்த்திய அந்த இடங்களை கண்டு நிச்சயமாக மெய்மறந்து போவீர்கள். அந்த இடத்திலிருந்து முடிக்கவே உங்களுக்கு மனது வராது. உங்களுக்கு நேரம் வாய்த்தால், உங்களது சமயம் சரியாக இருந்தால் நிறைய மைல்களை காண முடியும். இளம் காலம் பொழுதிலே அந்த வழியாக நீங்கள் பயணம் செய்தால் கண்டிப்பாக எண்ணற்ற மைல்களை காண முடியும். ஏராளமான மான்கள் துள்ளி ஓடுவதை உங்களால் கண்டு ரசிக்க முடியும். காலை நேரத்திலே பயணித்தால் யானைகளை கூட பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யானைகள் ரோட்டில் வராத வண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற நேரங்களில் அதில் கடந்தால் நமக்கு ஆபத்து எதுவும் இல்லை. மிகவும் அழகான, எந்த நேரத்திலும் சென்று விடுவதற்கு தடையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழிடம் என்றால் இது ஒரு அருமையான இடம். நீங்கள் சென்று உங்களால் ரசிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைத்தால், இல்லது நேரத்தை ஏற்படுத்தி கொண்டாவது, கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த பகுதியில் சென்று ஒரு முறை அந்த வழியாக பயணம் செய்து வாருங்கள். ஆனால் அங்கே ஆங்காங்கே நின்று போட்டோ எடுக்கக்கூடாது என்று கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். ஏனென்றால் அங்கே போட்டோ எடுப்பவர்கள், செல்ஃபி எடுப்பவர்கள் பல்வேறு விதமான அசம்பாவிதங்களை சந்தித்திருக்கிற காரணத்தினால் அங்கே போட்டோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை. கண்களிலே போட்டோ எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதனை நினைத்து கொண்டே என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால கண்டிப்பாக அந்த வழியில் ஒரு முறையாக சென்று வாருங்கள். வாழ்நாளெல்லாம் உங்கள் நினைவில் இருக்கும். இந்த அழகான பசுமை போர்த்திய இந்த இடங்களை உங்கள் கண்களும் உங்கள் மனமும் உங்களது இதயமும் மறக்கவே மறக்காது. சென்று ரசித்து வாருங்கள் நண்பர்களே. இந்த வழியானது பல்வேறு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது, ஆனால் அழகாக இருக்கும். நாம் ஒவ்வொரு வளைவுகளையும் சந்திக்கும் போது மிகவும் இனிமையாக சந்திக்க முடியும். ஆனால் அழகான இந்த இடங்களில் பல ஆபத்துக்களும் காத்திருக்கிறது. நாம் கவனம் சிதறாமல் இந்த பகுதியிலே பயணம் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நின்று ரசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஓட்டுநர் ஓட்டிச் செல்லும் பொழுது அமர்ந்திருப்பவர்கள், வாகனத்திலே இருப்பவர்கள் அழகாக ரம்யமாக ரசித்துக் கொண்டே செல்லலாம். இதோ இங்கே பார்க்கிறீர்களே, இதோ பாருங்கள், அழகாக பல்வேறு பள்ளத்தாக்குகளோடு
நமது கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளை கொண்டு இந்த அழகான இந்த மலைப்பகுதி தான் இந்த மாதேஸ்வரன் ஹில்ஸ். So you can enjoy this place. You will not forget. Your mind will not forget this area. It will be in your mind always. You can enjoy. It is in Karnataka state. It is in India. So you will enjoy. When it happens to visit Mysore Palace, you can also visit this hilly place that is called Mateshwaran Hills. If you ask the people, those who are coming to visit Mysore Palace, so you can also ask your tourist guide. They will direct you how to go to Mateshwaran Temple. So it is not only the temple, it is not only for the people of Hindus. It is not meant for only Hindus. So the people, those who love the nature, the people, the lover of nature, you can enjoy this. So you can find so many valleys, so many curve turnings. You can enjoy so many pilgrimages, walking, running, shouting, and Madheshwara, Madheshwara, you can listen. So many pilgrimages. Thousands of people are walking each and every day, especially on Shivratri, Deepavali, and those days. New moon day and full moon days, people are always walking. And they will be shouting and calling Madheshwara, Madheshwara. So when it happened, you can also see so many, the jungly pigs, peacocks, the family of peacocks, elephants, deer families, you can visit. So this is also reserved forest. Reserved forest, but all the 24 hours vehicles can pass. No restriction on the way road passing. So you can pass, you can look and enjoy the nature. The climatic condition when we reach almost at the top of Madheshwaran Temple nearby, you can feel like a Ooty, Kodaikanal and Simla. Such a cooling climate you can face and enjoy. Thanks for watching my video. So please subscribe if you have not subscribed. Thank you, viewers. Friends, video continue pannunga. உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முழுமையாக வீடியோ பாருங்கள். ஒரு ஒரு அழகான ஒரு சிம்லாவோ இல்லை ஊட்டி கொடைக்கானல் போய் வந்த ஃபீல் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக உங்களால் உணர முடியும். முழுமையாக கண்டு ரசிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
Thank you.